எல்லாத்துக்கு முன்னாடி ரொம்பவே ஃபேமஸான இருந்த ஒரு விஷயம் தான் இனி நம்ம வீடியோவில் ட்ரை பண்ண போகிறோம். கொங்கல வீட்டில் கண்டிப்பாக எல்லாமே இருக்கும். ஓகே, அரைச்சிட்டு எல்லாம் வந்து இது கலரே வந்துட்டுக்குது, ரெட்டிஷ் கலர்ல ஆயிட்டுக்குதுங்க. லெமன் போயிடுச்சு, நல்லா தாண்டா இருக்கு. ஃபுல்ஜார் சோடாவ பிரசனாவின் பயணங்கள், நானுங்கள் பிரசனா. ஸோ இனி நம்மளோட வீடியோவில் ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ரொம்பவே ஃபேமஸான இருந்த ஒரு விஷயம் தான் இனி நம்ம வீடியோவில் ட்ரை பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா பொருட்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரெடியாக இருக்குது. என்னது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம ஃபுல்ஜார் சோடா தான் வீடியோவில் ட்ரை பண்ண போகிறோம். வீடியோ வந்து எப்படி நீங்கள் ஃபுல்ஜார் சோடா செய்கிறது அப்படின்னு கற்றுக்கிறத விட நாங்கள் எப்படி செய்கிறோம் அப்படிங்கிறத பாருங்கள். ரொம்பவே காமெடியாக எப்படி வரப்போகுதுன்னு எனக்கே தெரியல. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபுல்ஜார் சோடா பண்ணுறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. ஃபஸ்ட்டு லெகார் சோடாவும் எடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து புதினா அண்ட் எலுமிச்சை, அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு மிளகாய் பச்சை மிளகாய் எடுத்துருக்கோம். அப்புறம் இஞ்சி, இவ்வளோ தான் உங்களுக்கு தேவைப்படும் ஒரு சூப்பரான ஒரு குடிநீர் பானம் என்ன வேணால் சொல்லலாம். பானம் சொன்னால் தப்பாக இருக்கும்ல, அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேறு லெவல் சோடா இன்னைக்கு நம்ம பண்ண போகிறோம். ஸோ வாங்க இப்போ எப்படி வந்து செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்க. சரி ஓகே, முதல்ல வந்து இஞ்சியை கட் பண்ணுவோம். இஞ்சியில் ரொம்பலாம் தேவைப்படாது, எல்லாமே ஒரு 2 ரூபாய்க்கு வாங்கிக்கோங்க. பச்சை மிளகாய் 2 ரூபாய்க்கு, இஞ்சி மட்டும் 5 ரூபாய்க்கு கிடைக்கும். இது ஒரு 2 ரூபாய்க்கு, எல்லாமே 2 ரூபாய்க்கு வாங்கிக்கோங்க. புதினாவும் 2 ரூபாய்க்கே வாங்கிக்கோங்க. இல்லை வீட்டில் கண்டிப்பாக எல்லாமே இருக்கும். ஓகே, அவ்வளோதான் நம்மளுக்கு தேவைப்படும், இவ்வளோதாங்க நம்மளுக்கு தேவைப்படும். மிச்சம்லாம் எடுத்து அம்மா கிட்ட கொடுக்குறதுனா கொடுத்துருக்கோங்க. சூப்பராக இருக்கும் வாசனே, இஞ்சினா நல்லா தான் இருக்கும். ஓகே கட் பண்ணிடுவோம். ஃபோக்கஸ்லாம் கரெக்டாக ஆகுதா மாமி? ஃபுல்ஜார் சோடா வேற லெவலில் செய்ய போகிறோம். ஓகே ஃபஸ்ட்டு நம்ம இஞ்சி எல்லாம் வந்து கட் பண்ணி ஓரமாக வச்சிருவோம். நெக்ஸ்ட்டு வந்து ஓகே ரெண்டாவது பச்சை மிளகாய். வந்து இவ்வளோ இருக்குது, சத்தியமாக வந்து என்ன பண்ண போகிறோன்னு தெரில. கொஞ்சம் பண்ணும்போது எடுத்துடலாம். சரி ஓகே, அடுத்து குட்டி ஒன்று கட் பண்ணிக்கலாம் போதும். இதுவே இது எல்லாத்தையும் வந்து வச்சாச்சு. இஞ்சி, அதுக்கப்புறம் மிளகாய் அண்டு புதினா கொஞ்சோண்டு எடுத்துக்கோங்க, ரொம்பலாம் எடுக்காதீங்க. ஸோ வந்து போயிட்டு அரைச்சிட்டு வந்து இப்போ வந்து நம்ம அரைக்க வேண்டிய நேரம். எல்லாத்தையும் உள்ளே போட்டுருவோம். ஃபஸ்ட்டு வந்து புதினா போட்டுருவோம். புதினா கொஞ்சம் கம்மியாக இருக்குது போல. ஓகே, அடுத்து வந்து மிளகாய், அடுத்து வந்து இஞ்சி. ரொம்ப கம்மியாக இருக்குது ப்ரைஸ். அது வச்சாச்சு. அங்கே இப்போது இப்போ வந்து நம்ம அரைச்சிட்டு எல்லாம் வந்தாச்சு. என்னடா இது கலரே வந்துட்டு ரெட்டிஷ் கலர்ல ஆயிட்டுக்குதுங்க. சரியான பச்சை மிளகா வாசனை. இவ்வளோ நேரம் பச்சை கலர்ல இருந்தது, எப்புறம் அது உள்ள ரெட்டிஷ் கலர்ல மாறிச்சு. ஓகே, இப்போ லெமனை கட் பண்ணுவோம். என்னடா லெமன் கட்டவும் மாட்டேங்க, கட் பண்ணாமல் லெமன் போயிடுச்சு. நல்லா தாண்டா இருக்கு லெமன். இப்போ நம்ம வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு தேவை ஒரு வந்து இந்த மாதிரி, இதை விட கொஞ்சம் நல்லா பெருசாகவே எடுத்துக்கோங்க. ஏன்னா போன வாட்டி நாங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்தோம், அது வந்து பொங்கி வரலை. ஸோ இந்த வாட்டி இன்னும் நல்லா பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் எடுத்துருக்கோம். இதை விட இன்னும் கொஞ்சம் பெரிய கிளாஸ் எடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி குட்டி கிளாஸ் ஒன்று தேவைப்படுது உங்களுக்கு. எங்கள் கிட்டே டிரான்ஸ்பரண்ட்டாக இல்லை, ஸோ அதனால் இந்த மாதிரி எடுத்துருக்கோம். இப்போ வந்து ஸ்குவீஸ் பண்ணுவோம். எம்மா பாத்திரா கொட்டையோட புரிஞ்சு
2000 years later. Okay guys, இப்போ வந்து லெமனை ஸ்க்வீஸ் பண்ணதுக்கு அப்புறம் உப்பு போடணும். இந்த உப்பும் இந்த லெமனும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சோடாவை வந்து எலும்பி வர்றதுக்காக வந்து ஹெல்ப் பண்ணுது. அதோட டேஸ்ட்டுக்காகவும் லெமன் நம்ம சேர்க்குறோம். இங்கேருந்து இங்கே தானடா எடுத்துகிட்டு வந்தோம், அதுக்குள்ளேயா ரெட்டு கலர் ஆகிட்டுக்குதுப்பா. போடுவோம், இப்போ போடுவோம், இப்போ எல்லாம் போங்காது. ஆல்ரெடி ரொம்ப பொங்க வச்சிங்க. இப்போ வந்து நம்ம லெகார் சோடாவை உள்ளே ஊற்றிடலாம். அந்த அளவுக்குலாம் கூலிங்க. அடுத்து வந்து இப்போ வந்து ஃபுல்ஜார் சோடாவை இப்பயே இதுவாகுது. என்னடா பொங்கி வரல, பரவாயில்ல. ஐயோ மறுபடியும் பொங்கியே வரலடா, நம்ம ஏதோ மிஸ்டேக் பண்ணுறோம்டா. கைஸ் என்னன்னே தெரில, பொங்கியே வரல. பட் வந்து எனக்கு குடிக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கேன், அதனால் குடிச்சிடுவோம். வேற லெவலு, மூக்குல தெரியுது. ஒரு மாதிரிடா, என்னடா வாசனே ஹோக்காலி, மூக்குல போயிருந்தா டக்குனு குடிச்சிடணும். மூக்கு எரியுதுடா. என்னோட லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 1K சப்ஸ்கிரைபர்ஸோ போறோம். ஸோ வந்து டக்கு டக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ஸ்பெஷல் லைவ் இருக்குது, 1K கண்டிப்பா இருக்குது. 1K சப்பர் சப்ஸ்கிரைப் தொட்டோடனே இருக்குது. 1K சப்ஸ்கிரைபர் போன உடனே வந்து வேற லெவலில் தெரி கூடும் சேனலை. ஸோ டாடா பை பாய். இவனோட இன்ஸ்டா ஐடி நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்க. டாடா பை பாய். ரைட் மேன், எப்படி உட்காந்துருக்கா பாருங்களேன். பாய் பாய்.